இன்றைய வானிலை தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில பகுதிகளில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி பெய்யாத பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த மழையானது பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூலை 1 முதல் தமிழ்நாட்டில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அதி கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல தென் மாவட்டங்களில் ஜூலை மாதங்களில் கனமழை மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றும் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகவே மக்கள் அனைவரும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. ஜூலை 1 மீண்டும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் தொடர் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஒரு சில பகுதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 30 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூலை 1 முதல் ஜூலை 2 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூலை 3 தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஓட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வங்கக்கடல் பகுதிகளில் 30 வரை, தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 1 தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 2 தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
வட தமிழக கடலோரப் பகுதிகள், இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் பகுதிகள், ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே இடியே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 3ஆம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே இடியே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 30ஆம் தேதி முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை லட்சத்தீவு பகுதிகள், கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே இடியே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நீலகிரி மாவட்டம் தேவாலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், தேனி மாவட்டம் பெரியார் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல் கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை மாறுதல் கரூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட மிக அதிகம். கோயம்புத்தூர் கன்னியாகுமரி திண்டுக்கல் மதுரை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். மற்ற ஏனைய மாவட்டங்களில் -1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு நிலை. இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில பகுதிகளில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆகவே மக்கள் கொஞ்சம் அனைவரும் எச்சரிக்கையாகவே இருங்க. வரக்கூடிய நாட்களில் மழையை பொறுத்தவரை கன முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்கும் தான் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.